வணக்கம் நண்பர்களே. நேஷ்னல் ப்ராஜெக்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் கார்ப்பரேஷன் லிமிட்டடில் பார்த்திங்கன்னா வேலைவாய்ப்பு அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. இது கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா என்டர்பிரைசஸ், நம்ம இந்திய அரசாங்கத்தினுடையது. இதில் என்ன மாதிரி குவாலிஃபிகேஷன், ஏஜ் எவ்வளவு, எத்தனை போஸ்ட், டீட்டெயில் பார்க்கறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. எப்போதெல்லாம் நான் வீடியோ அப்லோட் பண்ணுறனோ அப்பொழுதெல்லாம் உங்கள் மொபைலுக்கு எனது வீடியோ நோட்டிஃபிகேஷனாக வந்துடும், அதுக்காக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இதை பார்த்திங்கன்னா குவாலிஃபிகேஷன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, சைட் இன்ஜினியர் போஸ்ட்டுக்கு பிஇ பிடெக் சிவில் படித்தவங்களுக்கு அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ரெகுலராக படித்தவங்களுக்கு இவங்களுக்கு சேலரி 33,750 ரூபா மாதம் அப்படிங்கிறதும் சொல்லியிருக்காங்க. ஏஜ் பார்த்திங்கன்னா 35 வயசுக்கு உள்ளே இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் இந்த அப்ளிகேஷன் பார்த்திங்கன்னா www.npcc.gov.in அந்த வெப்சைட்டில் போய் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. அப்ளிகேஷன் எடுத்துக்கலான்ட்டு டேட் ஆஃப் அப்ளிகேஷன் என்றைக்கு சப்மிட் பண்ணணும் அப்படிங்கிற பார்த்திங்கன்னா, அப்ளிகேஷன் வந்துட்டிங்கன்னா 21 நாளுக்குள்ளே சப்மிட் பண்ணணும், அதாவது 7/1/2019 குள்ளே நீங்கள் வந்து அப்ளை பண்ணியிருக்கணுங்கிற தகவல் சொல்லியிருக்காங்க. அதுவும் இல்லாமல் நான் ரீஃபண்டபுள் அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து 1,000 ரூபா சொல்லியிருக்காங்க. டிடி பேங்க் செக் மூலயமா அப்ளை பண்ணிக்கலாம்னு தகவல் சொல்லியிருக்காங்க. எஸ்சி எஸ்டி இவங்களுக்கு வந்து எக்ஸம்ஷன் உண்டு, எக்ஸாம் ஃபீஸ் கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஜென்ரல் இன்ஸ்ட்ரக் கண்டிஷன் சொல்லியிருக்காங்க. எல்லோரும் இன்ட்ரிக்கு வரும்போது செலக்ட் ஆனவங்க வந்து ஒரு ஒரிஜினல் சர்டிஃபிகேட் ப்ரொடியூஸ் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதுக்கப்புறம் இதோடய கூட ஒரு அப்ளிகேஷன் இன்க்ளூஸ் பண்ணியிருக்காங்க, மாடல் அப்ளிகேஷன். அப்ளிகேஷன் பார்த்துக்கோங்க. ஸோ அப்ளிகேஷன் ஃபார்மேட் இந்த மாதிரி தான் இருக்குது. இந்த வெப்சைட்டில் எப்படி நீங்கள் டவுன்லோட் பண்ணி அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ லாஸ்ட் டேட்டுக்குள்ளே அவங்களை நீங்கள் வந்து அப்ளை பண்ணிடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். மீண்டும் மற்றொரு பதிவோடு உங்களை மீண்டும் சந்திக்க விரும்புகின்றேன். தொடர்ந்து இணைந்தனங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள். உங்களோட ஃப்ரெண்டுங்களுக்கு யாருக்கு பயன்படுமோ அவங்களுக்கு கொஞ்சம் ஃபார்வர்ட் பண்ணுங்கள், அவங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கட்டும். நன்றி, வணக்கம்.